ஆவியின் அனல் என்ற யூடியூப் சேனல் மூலமாகவும் சங்கமம் ப்ளஸ் டிவி யூடியூப் சேனல் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் சபை ஆனது எங்களுடைய அர்த்தந்தை ஃபாதர் கிறிஸ்துராஜ் அவர்களால் நிறுவப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறது. இந்த சபையின் மூலமாக நாங்கள் இறை வார்த்தையை உலகெங்கும் சென்று அறிவித்திட என்ற உன்னதமான நோக்கத்தோடும் அதே நேரத்தில் ஆவியின் வரங்களாலும் கொடைகளாலும் இந்த உலகத்தை அபிஷேகித்திட என்ற நோக்கத்தோடு கூட இந்த சபையை எங்களுடைய நிறுவனரோடு சேர்ந்து நாங்கள் அனைவரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த தமிழ் திருப்பள்ளி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய ரீஜினல் சுப்பீரியர் ஃபாதர் கென்னடி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ரீஜினல் மீடியா டைரக்டர் விக்டர் அவர்களுடைய சார்பாக, ஃபாதர் விக்டர் அவர்கள் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த திருப்பள்ளியானது சிறப்பாக சவரிமுத்து என்பவர் இறையடி சேர்ந்துள்ளார். அவருடைய ஆன்ம இளைப்பாட்டிற்காக அவருடைய குடும்பத்தினர் மரிய பிரகாசம் மற்றும் லீமா ரோஸ் குடும்பத்தினர் இந்த திருப்பலியை அவர்களுக்காக அவருடைய ஆன்ம நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்னுமாய் எங்களுடைய சபையின் நிறுவனருடைய கருத்துக்களுக்காகவும் மற்றும் உங்கள் எல்லோருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த வேளையிலே இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தள்ளும். வேற்று நாடுகளை நின்று எங்களை ஒன்று சேர்த்தள்ளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உமை புகழ்வதில் மாச்சியுறுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Yesuve Aandavar. Yesuve Aandavar. Yesuve Vallavar. Yesuve Vallavar. Yesuve Nallavar. Yesuve Nallavar. Yesuve enakku podumanavar. Yesuve enakku podumanavar. Hallelujah. 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 இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த திவ்ய திருப்பலின் வழியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று மாதத்தின் முதல் நாள், முதல் செவ்வாய்க்கிழமை. ஆக இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை கண்மணி போல் காக்கப் போகின்ற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்த இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவன் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மனித வாழ்க்கையில் எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்கின்றன. நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய நம்மள்டிருந்து எதிர்ப்புகள் நிறைய வரும், பிறர்களிடமிருந்து எதிர்ப்புகள் நிறைய வரும், எதிர்பார்ப்புகளும் கூட அப்படித்தான். இந்த எதிர்ப்புகள் என்பது நாம் செய்த குற்றங்களின் காரணமாக வரக்கூடியவையாக இருக்கலாம், இல்லை நமது மீது கொண்டுள்ள பொறாமையின் பொருட்டு கூட அமையலாம். இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற செய்தியும் அதுதான். தாவீதினுடைய எதிர்ப்பும் எதிர்பார்ப்புகளும் அவரை தாண்டி சென்று விட்டன. அவர் நினைத்தது போல ஒன்றும் நடக்கவில்லை. அவருடைய எதிர்ப்பு அவருடைய எதிரிகளிடம் இருந்ததை போல அவர் பிள்ளைகளிடமும் அதிகமாக இருந்ததை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லி தருகின்றன. அப்சலோம் அவருடைய மகன், இறுதியில் அவன் இறந்த செய்தியை கேட்ட தாவீது அரசர் அழுகிறார். பல்வேறு போர்களிலே ஆண்டவரோடு கூட பயணித்த அவர் இன்று தனது மகனுக்காக போர் எடுக்கிறார்கள். இறுதியில் அவர்கள் கிடைத்த பதில் என்ன தெரியுமா? அப்சலோமின் இறப்பு தான்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்ப்பது போல 12 ஆண்டுகளாய் இரத்த போக்குடைய அந்த தாய் ஒரு எதிர்பார்ப்போடு இறைமகன் இயேசுவை அணுகுகிறார். அவருடைய ஆடையின் அந்த நுனியை தொட்டால் போதும் நான் சுகமடைவேன் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இன்னொரு புறம் யாயிரினுடைய நம்பிக்கை, தனது மகள் இறக்க கிடக்கும் அந்த தருணத்தில் தன்னையும் தனது குடும்பத்தையும் தனது மகளுக்காகவும் இறைவனிடம் மண்டியிட்டு வேண்டுகிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? 12 வருஷம் கூட இருந்த மக எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டாளா? ஒரு வகையான எதிர்பார்ப்பு. அவர் எதிர்பார்ப்புக்கும் இந்த 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருத்தமுற்ற அந்த தாய்க்கும் ஒரு அவருடைய இருவருடைய எதிர்பார்ப்புக்கும் ஒரு உன்னதமான ஒரு செய்தி கிடைத்தது. என்ன தெரியுமா? அவருடைய நம்பிக்கையினால் அவரும் அவருடைய மகளும் குணமாயினார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நமது வாழ்க்கையிலும் கூட நம்முடைய எதிர்பார்ப்புகளை, இன்றியமையாத எதிர்பார்ப்புகளை நாம் எவ்வாறு அணுகுகிறோம், நமது எதிர்ப்புகளை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. உலக சத்தங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் கேட்டுக்கொண்டே இருந்து அவருடைய வார்த்தையில மிகவும் ஆழமாய் இருப்பவர்களாய் நாம் வாழ்கிறோமா, இல்லை உலக நாட்டங்களிலே உலக மகிழ்ச்சிகளிலே மிகவும் மகிழ்ச்சியாய் இருந்து கொண்டு நாம் கஷ்டங்கள் வரும்பொழுது துன்பங்கள் வரும்போது ஐயோ அந்த இறைவன் கொடுத்த அருமையான தருணத்தை நான் மறந்து விட்டேனே, மறைத்து விட்டேனே, அந்த நேரத்தில் நான் ஓடி ஒளிந்து கொண்டேனே என்று கதறுவதில் ஒன்றும் பயனில்லை. பிரியமானவர்களே, இந்த திவ்ய திருப்பலி வழியாக நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஒன்று, 12 ஆண்டுகளாய் துன்பப்பட்ட அந்த தாய்க்கு அவருடைய உடல்நலம் திரும்ப கிடைத்தது. சொந்தங்கள் அவருடைய சுற்றங்கள் எல்லாம் திரும்பி வந்திருப்பார்கள், ஏனெனில் அவருடைய நோய் நீங்கியதன் காரணமாக. மறுபக்கம் யாயிரினுடைய மகிழ்ச்சி, இறந்து தனது மகள் திரும்பவும் கிடைத்து விட்டால் அவருடைய எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் நிறையவே கூடியிருந்தது. ஆம் நண்பர்களே, இந்த திவ்ய திருப்பலியிலே நம்முடைய எதிர்ப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். உலக இசையோடு உலக நாட்டங்களோடு பயணித்த தருணங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம், ஏனெனில் இறைவன் நல்லவர், வல்லவர், போதுமானவர், நமது வாழ்க்கையில் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர். அந்த இறைமகன் இயேசு தனதே வாழ்க்கையாகவும் தனது வாக்கின் வழியாகவும் தனது அந்த அப்பரச வடிவில் வழியாகவும் இன்று நம்மை திவ்ய திருப்பலி வழியாக காணப்போகிறார். நாம் எவ்வாறு இருக்கிறோம், நம்மை நாமே தயாரித்திருக்கிறோமா இல்லையா என்ற சிந்தனைகளோடு நாம் இறைவனிடம் வருவோம். நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலியிலும் கூட நம்முடைய இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க மறந்த தருணங்களுக்காக, ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை அவர் எவ்வாறு நிறைவேற்றுவதற்கு அவர் சித்தமாக உள்ளாரோ, அதே போல் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் கூட அவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அந்த இறைவனுக்கு, அவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோமா என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து, அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத தருணங்களுக்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு கூட தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9-10, 14, 24-25, 30 அதிகாரம் 19 இறை வார்த்தை 3 முடிய. அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேர் கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாளி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாளி மரத்தின் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேர் கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாளி மரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன் என்று கூறினான். உன்னோடு இவ்வாறு நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு யோவாபு தன் கையில் 3 ஈட்டிகளை எடுத்துச் சென்று உயிருடன் கருவாளி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது இரு வாயில்களுக்கு இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலின் மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நச்செய்தியுள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசரே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளிடம் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்கள் என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடி ஏறி சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்வியுட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெக்கத்தோடு ஓடி வருபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி.
தலை மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் உள்ளத்தாகம் உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் மார்க்கு 5:21-43 இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரைக்கு அடைந்ததும் பெருந்திலரான மக்கள் அவரிடம் கூடி வந்தனர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, "என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீதுவும் கைகளை வையும். அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள்" என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கி கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமையோ வர வர மிகவும் கேடிற்று. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலாடையை தொட்டார். ஏனெனில்
நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலாடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலாடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னதும் இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரான யோவான் ஆகியோரை தவிர வேறெவருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறார் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கைகளை பிடித்து அவளிடம், தலித்தா கும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்குச் சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களிடம் கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம் இறைவனிடம், நம் இறைவன் நம்மோடு கூட பேச வேண்டுமாயும் நாம் அவரோடு கூட பேசும் வாய்ப்பை நாம் பெற்று அவரோடு கூட உறவாட வேண்டுமாயும் இந்த உறவிலே எப்போதும் நாம் நிலைத்திருக்க வேண்டுமாயும் அவரிடம் மன்றாடுவோம். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் நம்முடைய ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் செவி சாய்க்கின்ற ஆண்டவராக இருந்து நம்முடைய ஒவ்வொரு ஜபத்தையும் அவர் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே எத்தனையோ துன்ப வேலைகள், கஷ்ட வேலைகள், நோய்கள், இன்னும் குடும்பத்திலே பிரச்சனைகள், பிள்ளைகளை கொண்டு பிரச்சனைகள், குடும்ப பாரத்தினால் குடும்ப தலைவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், இன்னுமாய் பிள்ளை பேர் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தம்பதிகள் அழுது புலம்பி இறைவனிடம் வேண்டுகிற அந்த விண்ணப்பங்கள், இன்னுமாய் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளின் திருமண வாழ்க்கைக்காக, கடன் பிரச்சனைகளுக்காக, இன்னும் எத்தனையோ வேண்டுதல்களை நம் இறைவனிடம் நாம் மன்றாடி அவற்றை பெற்றும் கொண்டுள்ளோம். அதுவே நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் எதிர்பார்த்த காரியங்களை, ஜெபித்த காரியங்களை, நம்முடைய மன்றாட்டுகளை கனிவோடு செவிசாய்த்து நமக்கு பதில் தந்த அந்த இறைவனிடம் அவர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார்,
அவர் நம் வாழ்வின் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை கூட நாம் காது கொடுத்து கேட்பதற்காக இந்த திருப்பலியில் இந்தோ இந்த இறை வார்த்தை பகிர்விலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டுமாய் அவர் பேசுவதை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்விலே அவற்றை செய்பவர்களாகவும் நாம் மாற அந்த இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அப்படிப்பட்ட கிருபையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் தந்தையிடமிருந்தும் தூய ஆவியானவரிடமிருந்தும் பெற்றுத்தருவாராக. ஆமேன். Praise the Lord. இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் பெருந்திரளான மக்கள் எப்போதும் வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த மக்கள் இயேசுவிடம் எதற்காக வருகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது விவிலியம் நமக்கு அழகாக கற்பிக்கிறது. லூக்கா நற்செய்தி 6:18 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம். லூக்கா நற்செய்தி 6:18 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம். இயேசு சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் நோய்கள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள் தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். Praise the Lord. இங்க பாருங்க, ஒரு 3 காரியங்களுக்காக இந்த இறைவனிடம் இந்த இயேசுவிடம் இந்த மக்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பார்த்தோமேயானால் நம்முடைய வாழ்விலும் கூட இந்த 3 காரியங்களுக்காகத்தான் நாம் ஆலயங்களுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். எப்பெல்லாம் நம்ம மனம் உடைஞ்சு போயிருக்கோமோ, எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை நம்மளால் இனிமே நம்மளால் முடியாது, இது நம்ம எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு நம்ம வாழ்க்கையோட அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எங்கே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம்? ஆராதனை கோபுரம்னு ஒன்று கட்டி வச்சிருக்காங்க தனியா. முன்னாலாம் ஆலயத்தில் வந்து அழுது கண்ணீரை சிந்தி அடுத்தவன் வந்தால் வலிக்கு விழுகிற அளவுக்கு கண்ணீரை சிந்தி விடுறீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஒவ்வொரு கோயில்லையும் செலவானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன வச்சிருக்காங்க, ஆராதனை கோபுரம்னு ஒன்று தனியாக கட்டி வச்சிருக்காங்க. உங்கள் சர்ச்சில் உங்கள் பாரிஷில் இல்லைன்னா உங்கள் ஃபாதரை கேளுங்க. இந்த மக்கள் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட எடுத்து அப்படியே ஊத்துறாங்க. அதனால தான் திருப்பாடல் இது தாவீதை சொல்லுவார், ஜெபம்னா என்னதுப்பா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை ஆண்டவரின் பாதத்தில் ஊற்றுவது. நாம கூட நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொட்டுறோம். அதுக்கப்புறமா ஏதாவது அந்த இடத்துல அந்த ஆலயத்துக்கு வந்துட்டாலே சில பேர் நம்ம வந்துட்டு பாட்டு கூட பாடுவோம், ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்ற. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நினைவுகள்லாம் அப்படியே வந்துட்டு வீட்டில் இருக்க கஷ்டம் இது எல்லாம் மறைஞ்சு என்ன ஆகுமா, புது நினைவுகள். நம்ம ஏதோ ஒரு அந்த ஆலயத்தோட முற்றத்தில் இருந்துட்டாலே, அதனால தாவீது ராஜா அழகா சொல்லுவாரு, வேற்றிடங்களில் நான் 1000 நாட்கள் இருப்பதை விட என் ஆண்டவரின் ஆலயத்தின் முற்றத்தில் எங்க முற்றத்தில் 1 இருப்பது எத்தனையோ நலம் அப்படின்னு சொல்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எதுக்கு வரோம், அவர்கிட்ட ஏன் வரோம்னா, அவர் பேசுகிற வார்த்தைகள் நம்ம சில நேரத்தில் நம்ம செவிகளை கூட எட்டாது, ஆனால் நம்ம இதயத்தை கட்டிடும். நம்ம இதயம் ஆறுதல் அடைஞ்சிடும், நம்ம மனசு ஆறுதல் அடைஞ்சிடும், நம்ம ஒரு வகையான அமைதி சமாதானத்தை சந்தோஷத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். எப்ப ஆலயத்துக்குள்ள போயிட்டு வெளியே வரோமோ ஆட்டோமேட்டிக்கா என்னமோ ஒண்ணு அங்க ஒண்ணுமே சரியா இருக்காது, எல்லாமே அப்படிதான் இருக்கும்.
ஆனாலும் நமக்கு என்ன நினச்சிருப்போம், என்ன என்ன நமக்கு நம்ம மனசில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னமோ நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்ட மாதிரி ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நம்ம உணர்வோம். ஆண் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட மக்கள் ஏன் வந்தாங்கன்னா, இந்த ஆறுதல் தரும் வார்த்தைகளை, தேற்றும் வார்த்தைகளை கேட்பதற்காக வந்தாங்க. முதலாவதாக நாம் கூட இந்த அனுபவம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது, உங்கள் ஒவ்வொருவருக்கும், எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் இந்த அனுபவத்தை புனிதர்கள் கூட அவங்கள்ட்ட வாழ்க்கையில் கூட பகிர்ந்துக்கிறாங்க. ஃபுல்டன் ஜெஸின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது அந்த ஆயர் வந்துட்டு, மிகப்பெரிய ஆயர், அவருக்கு இப்போ வந்துட்டு புனிதர் பட்டத்துக்கு கூட தயாராக்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையோட வெற்றிக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது, என்ன அப்படி ஒன்றும் நான் ஒன்றும் பெருசாக செய்யலை, என்னுடைய வாழ்க்கையில் என்னை நீங்கள் என்னமோ பெருசாக ஒரு இன்டெலிஜென்ட் பிஷப்பு அப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு, அழகாக மறைவுரை கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை, மூன்று காரியங்கள். ஒன்று, நான் எப்போதும் இந்த நற்கரணை ஆண்டவரின் முன்னால் போய் உட்காருவேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. தினந்தோறும் திருப்பலியிலே என் ஆண்டவரை எனக்குள்ளாய் நான் ஏற்றுக்கொள்வேன். மூன்றாவது, என் அன்னை மரியாள் என் புனிதத்தை காப்பதற்காக என்னோடு கூட இருக்கிறாள் என்பதை, அவள் வழியாக இந்த இரட்சணியத்தின் காரியங்களை நான் ஜெபமாலை வழியாக ஜெபிப்பேன். இந்த மூணு காரியந்தாம்மா நான் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் பெருசாக வந்துட்டு பெரிய காரியங்களாக நான் இதுக்காக பண்ணுறதில்லை. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பெரிய பிஷப் அமெரிக்காவை சேர்ந்தவர், இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை, அவருக்கு புனிதர் பட்டம் கொடுப்பதற்காக அவங்க ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட உறவாடுகிறாரு, அவங்களோட பேசுகிறாரு, அவங்களோட பேசுகிறப்ப அவங்க வாழ்க்கையே மாறி போயிடுது. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லார்ட்டையும் பேசினா அந்த சந்தோஷம் கிடைக்கும். நமக்கு பிரியமானவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபாதர்ஸ் இருக்காங்க, எங்களுடைய ஃபாதர்ஸ்ல சில பேர்கிட்ட பேசும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அதே மாதிரி இந்த இறைவன்ட்ட வந்தா எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாருக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரைஸ் தி லார்ட். அவர் பிஷப்பா இருந்துட்டு போறாரு, அவர் ஃபாதரா இருந்துட்டு போறாரு, அவர் சிஸ்டரா இருந்துட்டு போறாங்க, இல்ல அவர் பிரதரா இருந்துட்டு போறாரு, இல்ல ஒரு சாதாரண லே பீப்பிளா இருந்துட்டு போறாரு, யாருமே எல்லாருக்கும் அவர்கிட்ட வரக்கூடிய அனுபவம் சமம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதுக்கு அடுத்த வசனம் நீங்க வாசி பாத்தீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். 19வது வசனம். 19வது வசனம். 6வது அதிகாரம் 19வது வசனம். அவரிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். அவர்கிட்ட வந்தா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு இந்த மக்கள் மேல அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இந்த மக்களுக்காக நான் சிலுவையில் ஒரு நாள் அறையப்பட போகிறேன். இந்த மக்களுக்காக நான் என்னுடைய வாழ்வையே தரப்போகிறேன். இந்த மக்களுக்காக நான் எல்லாத்தையும் இந்த சிலுவையில், இவங்க பட வேண்டிய வேதனைகள், இவங்க பட வேண்டிய துக்கங்கள், இவங்க பட வேண்டிய தண்டனைகள், இவங்க அனுபவிக்க வேண்டிய காயங்கள், எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கிட்டு இந்த மக்களுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், நல்லதை மட்டுமே கொடுக்க போகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் போதும், சமாதானமாக இருந்தால் போதும், அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம், மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுது. ப்ரைஸ் தி லார்ட். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில் ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அவங்களோட ஏன்பா பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு கிடந்தாங்களாம். இங்கிலீஷில் அருமையான வார்த்தை வச்சுருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. தேவர் ஹராஸ்ட். The people are like sheep without shepherd. These people were harassed by their own priests, their own elders.
they were not guiding them properly. They were not giving the word of God properly. அவங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை, ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற ஒரு போதகர்களாக இல்லை. அதனால தான் இது எரேமியால் எனக்கு அருமையான ஒரு வசனம் பிடிக்கும். எரேமியா 3:15 ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வசனத்தை கொடுத்து அந்த மக்களை தேற்றுவார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எரேமியா 3:15 என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். Praise the Lord. Praise the Lord. என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்னா, இயேசு மேய்ப்பர். அவர் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு மேய்ப்பராக இருந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லாரும் ஆயனில்லா ஆடுகளை போல இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்களை போக்குறதுக்கு ஆறுதல் தர வார்த்தைகளை பேசுறாரு. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில பேசுறாரு. Praise the Lord. Hallelujah. நோயில இருந்து அவங்க விடுவிக்கப்படணும்னு சொல்லி தன்னையே பலியா கொடுக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கார். தந்தையோட ஒரு டீல் பேசுறாரு. Praise the Lord. Hallelujah. தந்தையே, இவங்க படக்கூடிய எல்லா வேதனைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பாவமே அறியாத நான் என்னை முழுமையான ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கென்று ஒரு உடலை அமைத்து தந்தி இந்த உடலை கொண்டு உம் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னையே வழியா கொடுக்கறது மூலமா இவங்க எல்லாருக்கும் இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ஹி இஸ் டிமாண்டிங். அவர் என்ன பண்ணுறாரு, தந்தைகிட்ட யாராவது தப்பு பண்ணிட்டு எதாவது விழுந்து போனால் அந்த ரத்தத்தை காட்டி அந்த காயத்தை காட்டி என்ன பண்ணுறாரு, டிமாண்ட் பண்ணுறாரு. ஏன் மக இவளுக்காகத்தான், இவனுக்காகத்தானே நான் இவ்வளவு பாடுபட்டேன், அவனை எப்படி நீங்கள் தண்டிக்க முடியும், அவனை இந்த பக்கம் விடுங்க. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இதுதான் நம்ம ஆண்டவருடைய அன்பாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இன்றைய நற்செய்தியில் கூட வாசித்தோம்னா, எதுக்காக அந்த மகள் வரா, இன்னைக்கு சொன்னது மாதிரி அனுபவம் என்னது, இயேசு கிறிஸ்து இவ்வளவு அன்பானவர், தன் மக்களுக்காக அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர் நடுவில் நடந்து போனா போதும். அந்த நம்ம பார்த்தோம், லூக்கா நற்செய்தி 6:19 நம்ம பார்த்தோம், அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு ஒருத்தரை குணமாக்கிச்சா, சிலரை குணமாக்கிச்சா, அனைவரையும் குணமாக்கியது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமன் பார்ந்தவர்களே, இன்னைக்கு அந்த அனுபவத்தை கேட்டிருந்த இந்த மகள் என்ன பண்றாரு, அந்த ஆண்டவருடைய ஆடையோட ஒரு விளிம்ப தொட்டா போதும், நான் குணமாயிருவேன். என்ன நடக்குதுன்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய நற்செய்தியில கூட அதே காரியம் வருது. என்ன நடக்குது, மார்க் நற்செய்தி 5:30 உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலாடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த வல்லமை அவளுக்காக மட்டும் வெளியேறல, எல்லாருக்காகவும் வெளியேறுச்சு. யாரெல்லாம் அந்த வல்லமை எனக்கு வேணும்னு சொல்லி தொடுறாங்களோ, பிடிக்கிறாங்களோ, பிரதர் காலையில் அருமையாக சொன்னார், யாரெல்லாம் அவரை தொடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும், யாரெல்லாம் அவர் தொடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் குணமாவாங்கன்னு சொல்லி சொன்னார் எங்களுடைய பிரதர். அதே மாதிரி இன்னைக்கு அவருடைய இதயத்தில் இவங்களை எல்லாம் தொடணும், தொட்டு குணமாக்கணும்னு ஆசை. அதே மாதிரி இந்த மகளுக்கு என்ன, அவரை தொட்டா நான் குணமாயிருவேன்னு ஆசை. அப்போ இந்த ரெண்டும் அந்த இடத்துல சந்திக்கிற வேலையிலே அன்பின் பரிமாணத்தை அவர் வெளிப்படுத்துவதற்காக, ஒரு ஹீலிங் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது, அனைவரும் குணமாயினர் போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த அன்பு மகளை அவர் பார்க்கணும்னு ஒரு ஆசை சொல்கிறாரு, என் ஆடையை தொட்டது யார். இத்தனை சீடர் சொல்கிறாங்க, சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏன் இத்தனை பேர் வந்து உன் மேலே விழுகிறாங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குங்க, இந்த நேரத்தில் வந்துட்டு யார் தொட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் பெரிய இதாக தெரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, யார் என் ஆடையோட விளிம்ப தொட்டது.
அன்புங்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த யாயிருடைய வீட்டுக்கு போறாரு, அங்க என்ன செய்யறாரு, இந்த இங்க யார கூட்டிட்டு போயிறாருன்னா இந்த மாதிரி குரூப்பா கூட்டு போறாரு. யாரு? இந்த மாதிரி இந்த இந்த மகள் எவ்வளவு தூரம் அன்பு நம்பிக்கையோட இருந்தாலோ அது மாதிரி ஒரு அவரோட கூட பயணிக்கக்கூடிய அதிகாலையிலிருந்து ஜபிக்கக்கூடிய அவனுடைய 12 சீடர்கள் இருந்தாலும், 72 அப்போஸ்தலர்கள், 72 சீடர்கள் இருந்தாலும் மூணு பேரை தான் கூட்டு போறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவங்க தான் இந்த அனுபவத்தை அவங்க பெற்றுக்கிட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த மூணு பேர் வராங்க. யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த மூணு பேரும் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யறாருன்னு சொல்லி அதிகாலையில எழுந்திருக்கிறாருன்னா இவங்களே எழுந்திருப்பாங்க. ஜபம்ன்றது தனி ஜபம், குடும்ப ஜபம்ன்றது நம்ம குடும்பங்கள்லாம் நிறைய காணாமலே போயிடுச்சு. அதிகாலையில் எழுந்தவுடன் என்ன எடுக்கணும்? ரீல்ஸே எடுக்கணும். இல்லாட்டினா செல்போன் எடுத்து வாட்ஸ்அப்ல யார் மெசேஜ் அனுப்பியிருக்கா, குட் மார்னிங்னு ஒருத்தர் அனுப்பலைன்னா ஏன் எனக்கு இன்னைக்கு குட் மார்னிங் அனுப்பல அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காக இன்னொரு மெசேஜ் அனுப்புறது. இந்த சூழ்நிலையில ஏசையாலாம் எங்க இருக்காருன்னு தேட வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த 72 பேரும் செல்போன்ல பிஸியா இருந்து, இந்த 9 பேரும் தூக்கத்துல பிஸியா இருந்தாலும், இந்த 3 பேர் எங்க இருந்தாங்க? ஆண்டவரோட நடந்தாங்க. அதனால அந்த 3 பேரை மட்டும் இந்த வல்லமையுள்ள காரியம் என்னது? இறந்த மகளை உயிருடன் எழுப்பக்கூடிய காரியத்தை செய்வதற்காக அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பிரச்சனையே என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 2000 ஆச்சு. எவ்வளவோ அற்புதங்கள், அடையாளங்களை நம்ம சந்திக்கிறோம், பார்க்குறோம், நம்ம உணர்கிறோம். ஆனால் இதில் எல்லாத்தையும் இன்னும் என்ன பண்ணிட்டுருக்கோம்? டவுட்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாரோ ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை ராஜா உயிர்த்தெழுதலை பற்றி சந்தேகமாக ஒரு கேள்வி எடுத்தோம்னா இவங்களும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாத்தையும் டவுட் பண்ணுறது. அப்போ டவுட்டோட இருக்கிற ஆளுகள்லாம் ஏசு அப்பா கூட்டு போவாரா? கூட்டு போக முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவரோட அனுபவத்தை, அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா நன்மைத்தனங்களையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்நாள் வரை அவர் செய்த நன்மைகளையெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணீர் வரும். உண்மையிலாம் நீங்கள் மனுஷனாக இருந்தீங்கன்னா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்படிப்பட்ட ஆண்டவரை யாரெல்லாம் வந்துட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்புறாங்களோ அவங்கள அவர் கூட வச்சுக்குவார். Praise the Lord. Praise the Lord. இவங்களெல்லாம் வேறுபடுத்தி பார்க்கணும்ன்றதுக்காக கிடையாது, ஆண்டவருடைய காரியம் தடபற்ற கூடாதுங்கிறதுக்காக. புரியுதா நான் சொல்றது? நீங்கள்லாம் வேணான்னு அவர் சொல்லலை, ஆண்டவருடைய காரியம் தடபற்ற கூடாது. என்ன சொல்றாரு? ஏசப்பா துணியை தொட்ட உடனே அந்த பொண்ணு நலமடைஞ்சா, இவரால் தான் நலமடைஞ்சா. ஆனால் என்ன சொல்கிறாரு? உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு. இந்த நம்பிக்கை, நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்து வைக்கிறார். அப்போ இவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்திலலாம் இவங்களை வச்சே அறிக்கையிட சொல்கிறார். அந்த பொண்ணை சும்மா விட்டுருக்கலாம். என்ன சொல்கிறாரு? என் வாழ்க்கையில் இது நடந்துச்சுன்னு அறிக்கை விட்டோன்னா அங்கே இருக்க ஃபுல்லாக நம்புகிறேன். உங்களையும் கூட்டிட்டு வர்றதுக்காக தான் இது. ஆனால் மொதல் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? யாரெல்லாம் முழு மனதோடு நம்புகிறாங்களோ, முதல் ஸ்டெப் என்ன? ஆபிரகாமை மட்டும் தனியாக பிரித்தார், அவரை மட்டும் நம்பிக்கையின் தந்தையாக்குனார். உடனே நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாகி போயிட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவருடைய சந்ததியா இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அவர் வேறுபடுத்தி பார்க்கல. அதே நேரத்தில் கடவுளுடைய காரியம் அந்த மகனுக்கோ மகளுக்கோ நடக்காம போறதுக்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் சில காரியங்களை இப்படி பிரித்து, சிலரை பிரித்து வைத்திருக்கிறார். அதனால தான் அவங்களுக்கு பேரு செட் அபார்ட், அப்பாசல்ஸ், சீடர்கள். இப்படி சிலரை பிரித்து வைக்கிறாரு. பிரித்து வச்சு அவங்க மூலமாக அந்த ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை அவங்களுக்குள்ளே ஓட்டுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இறையாச்சியை நான் எதுக்கு ஒப்பிடுவேன் தெரியுமா? ஒரு ஒரு மரக்கால் மாவு இருக்குமா, அந்த மாவில் இத்தனோண்டு புளிப்பு மாவை போட்டால் அந்த மரக்கால் மாவு முழுசும் புளிப்பாயிருமா. Praise the Lord. Praise the Lord. இந்த புளிப்பு மாவு தான்ப்பா இந்த சீடர்கள், இந்த புளிப்பு மாவு தான்ப்பா இந்த ஆண்டவருடைய ஊழியர்கள், இந்த புளிப்பு மாவு தான் இந்த நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு குருக்களும் கண்ணியர்களும்.
இந்த புளிப்பு மாவு தான் உங்களோட பணியாற்றக்கூடிய இந்த ரிலீஜியஸ் பிரதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் இவங்க தான். இவங்க எல்லா மூலமாகவும் இன்னுமா உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எத்தனையோ இறை உங்கள் மத்தியில் லே பீப்புள் பொதுநிலையினர் பணியாளர்களை கூட இன்றைய நாட்களில் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. நீங்கள் இவங்க எல்லாம் புளிப்பு மாவு உங்கள்கிட்ட போடுறாரு, நீங்கள் எல்லாம் புளிப்பாக மாறுறீங்க. உங்கள் எல்லாற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பழியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே நீதியும் தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் தன்னையே நமக்காக பலியாக ஒப்புக் கொடுக்கும் இந்த நேரத்தில் நாமும் கூட நம்மை தூய உகந்த உயிருள்ள பலியாக அவரோடு சேர்ந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்போது ஆவியின் வல்லமை நம்மையும் ஆட்கொண்டு இதோ இந்த அப்பமும் திராட்சை ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவதைப் போல நம்முடைய வாழ்வும் மாறும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோ பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாம் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி பூலா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய இந்த பலிபீடத்தின் முன்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உம்முடைய மகனையும் மகளையும் ஆசீர்வதியும். இதோ இந்த வேளையிலே இந்த திருப்பலியிலே இந்த யூடியூப் மூலமாக லைவ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவர்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அவர்கள் உம்மிடம் தெரிவிப்பதற்கு முன்பாகவே தெரிந்து வைத்திருக்கிற தெய்வமாகிய நீர், அவர்களுக்காக அனைத்தையும் சிலுவையிலே செய்து முடித்த தெய்வமாய் இருக்கிற நீர், அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லி பதிலளித்து அவர்களை அப்பா உம்பால் ஈர்த்தள்ளும். மேல் இன்று நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட சபரிமுத்து என்னும் அடையாரை நினைவு கூர்ந்தள்ளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அவனுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதிகளுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் மட்டுமே கண்டுலத்திற்கேற்ப அதுக்கு அமைதியையும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மன்றாடுகிறோம். ஆமென். அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்திலிருந்தர்களை வர நான் உதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், என் ஆன்மா நலமடையும். கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். உமது முகத்தின் ஒளி உம் அடியார் மீது ஒளிர்வதாக. உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை நோக்கி கூவியழைத்தேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, திங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறியாத வாழ்நிலவா, மாறாத வாழ்மழையா, மறையாத வாழ்நிலவா, மாறாத வாழ்மழையா, திகழ்கின்ற திருமறியே. நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க.